ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வேற லெவல் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு டே 23rd April 2022 அண்ட் ரெக்கார்டிங் டைம் இஸ் 6 AM. ஏன் கரெக்ட் எங்களுக்கே தெரியல ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏஞ்சோட்டு, பட் உங்களுக்காக தான் ஏஞ்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்ட்டு. எஸ் ஐ எம் குமரன் அண்ட் ஹீஸ் ஐ எம் சமீர் அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் எவ்வளோ கேவலமாக இவன் கியூட் குமரன் மென்ஷன் பண்ண சொன்னாங்கன்னு. ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள் குமரன், மேலே பேசுங்க. ஓகே சமீர், சரி, நேற்று தான் நம்ம ஃபஸ்ட் ஹாலிடே, வேற லெவலில் போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு இந்த ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன். ஸோ இன்னும் போயிடுச்சு குமரன், காலையில் எழுந்திரிச்சோம், 10:30 எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்ச உடனே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தோம், பட் ஸ்டில் வந்துட்டு சரி அப்புறமே படிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி போச்சு. அப்படியே அதை தள்ளி போட்டு அந்த நாளே முடிஞ்சு போச்சு குமரன். லீவ் எப்படி போச்சுன்னே தெரில. சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு ஏஞ்சிங்க? நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பிளான் இருக்கும், அதை ஹோஸ்ட் பண்றதும் யாருன்னு தெரியும், நம்ம விக்கி அண்ட் நம்ம கார்த்திக். எப்படி அது எந்த மாதிரி பிளான்ல இருக்கு, எப்படிலாம் கொண்டு போறோம் நம்ம இன்னைக்கு அந்த ஈவினிங்க? வழக்கமாக நம்ம ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு மிஸ்டர் கார்த்திக்கும் மிஸ்டர் விக்னேஸ்வரன் தான். புதுசாக ஒன்றும் பண்ண போகிற மாதிரி தெரியல எனக்கு. வழக்கம் போல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆடிட்டு இருப்பான்னு மட்டும் சொல்லிடாதுங்க, குதிச்சுட்டு இருப்போம்னு சொல்லுங்க. நம்ம கல்ச்சுரல் செக்ரட்டரி வந்துட்டு எவ்வளோ டெடிக்கேஷனாக வந்துட்டு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு, டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, நீங்கள் கல்ச்சுரல்ஸில் பார்ப்பீங்க பசங்க ஸ்டெப்பு எப்படி, பரதநாட்டியம் என்ன பரதநாட்டியம், பசங்க ஆடுறோம் பாரு. நம்ம ஸ்டெப்பை பற்றி நம்ம நம்மளே பேசினா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சமீர். ஓகே, மெயின் டாபிக்கு போகலாமா? போகலாம். ஆனால் எங்கே வரேன்னு தெரியுது, ப்ளீஸ் கண்டினியூ. எம்ஐ சிஎஸ்கே மேட்ச்சு சொல்லவா வேணும், சிஎஸ்கே பிறந்துட்டாங்களே. ஹா, பேசிக்கலி நான் ஒரு எம்ஐ ஃபேனு. நீங்கள் யார் சமீர், நீங்கள் யார் ஃபேனு? தலை தான், என்றைக்குமே தலை தான் தோனி. ஃபினிஷ் பண்ணுவார் நினச்சிங்களா ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளோ பேசுகிறேன், நேற்று நான் 11 மணிக்கே தூங்கிட்ட தூக்கம் வந்துருச்சு. அதனால ரிசல்ட் பார்த்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த ஸ்கேல் உங்ககிட்ட கேட்டேன் சார். வேறு பாய்ஸ் எல்லாம் உட்காந்து கேம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், யாரா இவ்வளோ கரெக்டாக விட்டு தூக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அது நீங்கள் சமீர். ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸ், கொரட்டை யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் D2 வந்து பார்க்கணும். எங்கள் டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே செக்யூரிட்டி வரையும் கேட்கும். சூரியகுமார் பட் ரோஹித் சர்மாவும் இஷாந்த் கிஷனும் நல்லாவே ஆடலன்னு நினைக்கிறேன். பட் எம்ஐ அதையும் தாண்டி வந்துட்டு பயஸ்டா பார்க்க கூடாது, ஃபேன்ஸா பார்க்கலாம், பட் என்ன சொல்றது, கேம் என்ஜாய் பண்ணும் அவ்வளவுதான். அதுதான் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேட்டிங் லைன் அப் கண்டிப்பா உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி சூரியகுமார் யாதவ் வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஓகே, நல்லதான். சரி, ஓகே ஓகே, டாப் மெயின் டாபிக் ரொம்ப அதிகமா பேசியாச்சு, அடுத்து எங்க வரேன்னு தெரியுது. இல்ல ஓகே, இல்ல அன்னைக்கு ஃபுல்லா பாய்ஸ் நம்ம மூணு பேர் இந்த விக்கி, பிரவீன், கார்த்திக். கேர்ள்ஸை பற்றி மட்டுமே பேசியிருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பாய்ஸும் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, அடுத்த எபிசோட் பண்ணும்போது நல்லா பண்ணுங்க பாய்ஸை பற்றி. பெண்களுக்காக அவங்க இருக்காங்க, பசங்களுக்காக நாம ரெண்டு பேர் தானே பேசுவோம். பசங்க பேசுவோம். அந்த யூனிட்டி, பாய்ஸ் காமிச்ச யூனிட்டி வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நம்ம வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் தான் சொன்னோம் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ட்ரெஸ் வாங்குங்க, அந்த ட்ரெஸ் வாங்க, யாருமே கோச்சிக்காமல் ஏன் நான் வாங்குறேன் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சில்வர் கலர்லையோ இல்லை இந்த கிரே கலர்லையோ கொண்டு வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சமீர்? ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு டிபேட் போயிட்டே இருந்துச்சு, டெலிகிராமில் போலெல்லாம் போட்டோம். ஒரு ஃபிக்ஸ் ஆனது ஒரு கலர், வாங்கினது ஒரு கலரு, பல இன்னல்களுக்கு மத்தியில் வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு கிரே ஷர்ட், பிளாக் பேண்ட் அண்ட் பிளாக் டை போட்டு வந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எலகண்டான லுக் இருந்துச்சு.
சீரியஸா வந்துட்டு யா நம்ம நிறைய போட்டோ எடுத்தோம் அந்த நீல் கிரீஸ் அப்படிங்கிற இதுக்கு ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தாங்க. நல்ல ஒரு லுக் இருந்துச்சு, யூனிட் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம போட்டோஸ் எங்க பார்த்தாலும் இந்த பக்கம் பிரவீன் நடக்கிறது என்ன, அந்த பக்கம் கார்த்திக் நடக்கிறது என்ன, சமீர் அந்த பூ தூக்கி போட்டு நீங்க பிடிச்ச அந்த கேட்ச்ல வந்து எல்லாம் எழுந்துட்டாங்க சமீர். வண்டர்ஃபுல்லா இருந்தது. அசிங்கப்படுத்துறீங்களா குமரன்? நல்லா இருந்தது, நிஜமாவே வண்டர்ஃபுல்லா இருந்தது. அந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு பிக்கஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த காலேஜ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாய்ஸ் வந்தாங்க, இவ்வளவு யூனிட்டி காமிச்சு நம்ம பாய்ஸ் எல்லாம் 60 பேரும் ஒன்னா இருக்கிறதுலாம் வேற லெவலா இருக்கு. முயற்சி எடுக்கிறாரு, எல்லார்ட்டையும் காசு கலெக்ட் பண்றாரு. விக்கி, பிரவீன், கார்த்தியா, அவங்க வந்து கண்டிப்பா வாங்கி தர மாட்டாங்க. நானே நம்ப மாட்டேன். பொண்ணுங்க எப்படி நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அதேதான் அதேதான். யாராவது மனசுல சாக்லேட் வாங்கி தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. அண்ட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அம்யூனிட்டி சிறப்பு வந்து மணி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வாங்கி தந்துருவாரு. பர்த்டே ரிப்போர்ட். சோ இன்னைக்கு வந்துட்டு 23rd April 2022 நம்ம காலேஜ்ல நம்ம பேட்ச்மேட்ஸ் ஆன மிஸ்டர் நிதீஷ்க்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. சோ உங்க எல்லா சார்பாவும் நாங்க இங்க விஷ் பண்ணிக்கிறோம். சமீர் நீ இன்னும் சொல்லியாகணும், நான் ஹோஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். சோ நானே பேசிக்கலாம்ல கொஞ்சம்? இல்ல பரவாயில்ல, நீ பேச விட மாட்டேங்கிறேன், நானா புரிந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பர்த்டே ரிப்போர்ட் டைவர்ட் ஆகாதீங்க மிஸ்டர் குமார். ஓகே ஓகே, சொல்லுங்க பர்த்டே ரிப்போர்ட் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே நிதீஷ். அண்ட் கேர்ள்ஸ்ல வந்து இப்பதான் நாங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம், இன்னும் ரிப்ளை வரல. வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்லயாச்சும் நாங்களே போட்டுருவோம் யாருக்கு பட்டன். நீங்க கமெண்ட்ல விஷ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ப்ராஸ்பரிட்டி வரணும்னு வேண்டிக்கோங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. சரி, சோ ஐய டாபிக்கை பத்தி பேசுவோமா? எல்லாம் ஃபன்னாக போச்சு இது வரைக்கும். இப்போ வந்துட்டு இன்டர்னல்ஸு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல, நாம் எதுவும் படிக்க ஆரம்பிக்கலை. எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க செகண்ட் இன்டர்னல். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் மானத்தை காப்பாத்துங்க. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டை பற்றி பேசுவோமா? என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்துட்டு பாய்ஸ் ஹோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சேனல் நல் பாயிண்ட் அப்படிங்கிற சேனல் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இனிஷியேட்டிவ், நீலகிரிஸ் காலேஜோட. ஸோ பாய்ஸோடது மட்டும் கிடையாது, கேர்ள்ஸோடது தான். எல்லாருமே வந்துட்டு யூனிட்டியாக தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே யூனிட்டி காமிச்சிருக்கோம், எப்பயுமே ஒன்றாக இருப்போம். இந்த பாட்காஸ்ட்லேயும் இந்த நல் பாயிண்ட்லேயும் கேர்ள்ஸ் நல்ல ஒரு எபிசோட் கிரியேட் பண்ணி நல்லா இதில் போஸ்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறோம். அதை பற்றி பேசணும்னா நம்ம அம்யூனிட்டி ஸ்டெப் கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் பேசிக்கலாம் பேசிக்கலாம் குமரன் மிஸ்டர் பேசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்துட்டு கேர்ள்ஸ் ஹோஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, யார் ஹோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் எப்படி பண்ணாலும் நல்லதாக இருக்கும், எப்படி பண்ணாலும் நல்லதாக இருக்கும். அது ஃபன்னாக இருக்கணுமா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் உங்கள் இஷ்டம் தான், அது நீங்கள் நல்லா பண்ணாலே போதும். அண்ட் 150 பேர் நம்ம காலேஜில் படிக்கிறோம்னு நினைக்கிறேன், பட் சப்ஸ்கிரைப் பண்ணது 80 கிட்ட தான் நினைக்கிறேன் சார். அந்த 350 இருப்பா தர ப்ளீஸ்ங்க, சப்ரைஸ் பண்ணிடுங்க. ஏதோ நைட்லாம் சப்ரைஸ் பண்ணிடுங்க, எங்களை சப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். குமரன் காதில் வந்துட்டு சரியாக வரலன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணிருங்களேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். 6 மணிக்கு நிறைய பேசுன மாதிரி ஃபீல் ஆகுது சமீர். ஏன்னா காலையில நம்ம ஒரு 6 மணிக்கெல்லாம் உட்காந்து கத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? 8 நிமிஷத்துக்கே நீ வந்துட்டு ரொம்ப நேரங்கிற, ஃபர்ஸ்ட் எபிசோட 13 நிமிஷம் எடுத்தானுங்க, அதெல்லாம் உடனே கேட்க மாட்டீங்களா குமரன் நீங்க? அது ஃபர்ஸ்ட் எபிசோட் சமையல், செகண்ட் எபிசோட் 8 நிமிஷமே கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேன். நிறைய பேசியிருக்கோம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நம்ம ஊதி பெருசாகி பேசிட்டு இருக்கோம். ஸோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம். சரி, ஏதோ ஓரளவு கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஹோஸ்ட் அண்ட் சமையல் எப்படி பண்ணோன்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லி அவங்க நீங்க. திஸ் இஸ் யுவர் பாய் சமீர் அண்ட் குமரன் சைனிங் ஆஃப். பை.